ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கி பிக் பாஸ் டே 71ல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆகும்போது விஷ்ணு வந்து லாஸ்ட் வீக் நடந்ததை பற்றி அவர் வந்து ஒரு அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார் விசித்ராட்ட. ஸோ அவங்க விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, போன வாரம் போகலாமே என்னோட கேம் விளாடாமல் நான் இன்னொரு ஆளோட கேம் தான் விளாண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி ஒவ்வொரு ஆள்கிட்டுமே போய் இண்டிவிஜுவலாக அவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிக்சன் டைமே, விசித்ரா டைமே, எல்லாட்டையுமே சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயா பூர்ணிமா மட்டும் சேராமல், பூர்ணிமாவோட சேர வந்தாலும் மாயாவில் சேராமல் அவங்க அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பாஸ் கேப்டன் வந்து டாக்ஸ் நடக்குது. அந்த கேப்டன் டாக்ஸில் மணி வின் பண்ணுறாரு. இந்த வாரம் கேப்டன் மணி தான். ஸோ அந்த கேப்டன்சி டாக்ஸில் ஸ்மால் பாஸ் செலக்ட் பண்ணி ஆள் அனுப்புகிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, தினேஷ், மாயா, விசித்ரா, கூல், ரவீனா இவங்க எல்லாருமே அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி செட் செட்டாக அனுப்பும்போது, அது போக விக்ரம் விக்ரம் சொல்கிறார், என்ன 100 நாள் என்னை ஸ்மால் பாஸ்லேயே இருக்க வச்சுருவீங்க போல் அப்படின்னு மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. 5 கோல்ஸ்டார்னால அவர் நாமினேஷன்லேயே வரமாட்டார் அப்படின்னால அவர் எப்படி இருக்குன்ட்டு மணி போட்டிருக்காரு. ஸோ ஸ்மால் பாஸ் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. நாமினேஷன் ப்ராசஸில் ஒரே காரசாரமாக இருந்துச்சு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு முரண்பாடே, ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு, அதாவது கூல் சுரேஷும் விசித்ராவும் ஒரு ஃபன்னாக அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஒரு கூல் சுரேஷ் ஷேர் பண்ணியிருக்கார் நைட்டு. அதை வந்து விசித்ரா வந்து எல்லோரும் முன்னாடியுமே சொல்லி, இப்படி நீங்கள் இருந்தால் அந்த கேமுக்கு ஹெல்த்தி இல்லை, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லணுமே. கூல் சுரேஷ் டென்ஷன் ஆகி, இப்படி நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இங்கே இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை, அந்த மாதிரி சொல்லி அவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணி ஆனது பார்த்திங்கன்னா விஷ்ணு, தினேஷ், தினேஷ்க்குனா ஹையஸ்ட்டான ஓட்டு வந்துச்சு, 7 ஓட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது தினேஷ்க்கு. ஸோ விஷ்ணு, தினேஷ், அர்ச்சனா, நிக்சன், அனன்யா, அர்ச்சனா இவங்க எல்லாமே இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ அது போக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாமக்ஸோட டாஸ்க் நடந்துச்சு, அந்த பாத்ரூம் கிளீனர் அது ஒரு டாஸ்க் நடந்துச்சு, அது வந்து வெளியே இருந்து ஆள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் இன்றைக்கி டேட்ல நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவை சாரி சொல்கிற மாதிரி விஷ்ணு அழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணு தான் வந்து ஷாப்பிங் டாஸ்க் போகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் டைம் முடிஞ்சு அதுக்குள்ளே எடுக்காமல் சுகர் எடுக்கலை, உப்பு எடுக்கலை, அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து இது ஆகிற அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் ஒரு கிலோ இருந்துச்சு. இது கூல் சுரேஷ்ட்டு கேட்கும் சரி, கூல் சுரேஷ்ட்டு கேட்கும்போது இதை நீ ஒடுங்க ஒடுங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்படி அவங்க லாஸ்ட் வீக் வரணும். ஸோ கூல் சுரேஷ் உடுங்க உடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷ்ணுவை தட்டி கொடுக்குறாரு. ஸோ அவர் கிவ் அப் பண்ணிடுறேன்னா எனக்கு இருக்க பிடிக்கல அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி டேட்டில் இதுதான் நடந்துச்சு. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோட நான் உங்களை நிறைய பார்க்குறேன் கைஸ்.